Praise the Lord, welcome to Wow Thoughts. ஜூலை 4ஆம் தேதி பார்த்தீங்கன்னா அமெரிக்க தேசத்துல கோலாகலமா இண்டிபெண்டன்ஸ் டே செலிப்ரேட் பண்ணக்கூடிய ஒரு நாள். ஆமாங்க, இந்தியா எப்படி பிரிட்டிஷ் அரசாங்கத்துக்கு கீழே இருந்துச்சோ அதே மாதிரி தான் அமெரிக்க தேசம் பல நூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி பிரிட்டிஷ் கலோனியல் ஆட்சியில தான் இருந்துச்சு. நம்மளோட தேசத்துல கூட வெள்ளையனே வெளியேறு இயக்கமா இருக்கலாம், இல்லைனா கட்டபொம்மன் ஜாக்சன் துறையை பார்த்து நான் ஏன் உனக்கு வரி கொடுக்கணும்னு கேட்டாருன்னு நம்ம கூட படித்திருப்போம் இல்லையா. அதே மாதிரி தான் அமெரிக்காலையும் நாங்க ஏன் உங்களுக்கு வரி கொடுக்கணும், நீங்க ஏன் எங்களை ஆட்சி செய்யணுங்கிற மாதிரி ஒரு போர் ஒன்று ஆரம்பிச்சது. அந்த போரோட பேர் வந்து அமெரிக்கன் ரெவல்யூஷனரி வார். இந்த வாரோட எண்டில் தான் அமெரிக்காவுக்கு இண்டிபெண்டன்ஸ் கிடைச்சிது. பிரிட்டிஷ் அரசாங்கம் பீஸ் ட்ரீட்டி சைன் பண்ணி நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு இருந்துக்கோங்கன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. இப்படி அடிமைத்தனத்தில் இருந்த அமெரிக்கா ஃப்ரம் த ஸ்க்ராட்ச் பில்ட் பண்ணி இன்னைக்கு ஒரு சூப்பர் பவராக உலகத்தில் உள்ள எல்லா நாடுகளும் ஒரு டெசிஷன் எடுக்கிறாங்க அப்படின்னா அமெரிக்க தேசம் யார் பக்கத்தில் இருக்கும், அமெரிக்க தேசத்தோட கருத்து என்ன அப்படிங்கிறத தெரிந்து கொள்கிற வரைக்கும் அவங்க வளர்ந்துருக்கிறாங்க அப்படின்னா அவங்களோட நாட்டிலிருந்து நம்ம கற்றுக்கொள்ள காரியம், அவங்களோட அடிமைத்தனத்திலிருந்து அவங்க சூப்பர் பவராக மாறினதுக்கு காரணமான விஷயங்கள் என்னங்கிறத நம்ம அலசி ஆராயணும். அப்படி நான் பார்த்தப்போ என்னோட மனதில் தோன்றின இரண்டு காரியங்களை குறித்து தான் அவங்களோட பகிர்ந்து கொள்ள போகிறேன். அமெரிக்க தேசத்தோட மோட்டோ பார்த்தீங்க அப்படின்னா இன் காட் வி ட்ரஸ்ட். அவங்க இண்டிபெண்டன்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் அவங்களோட சட்ட திருத்தங்கள்லாம் அமைக்கும் போது அவங்க வைத்ததான குறிக்கோள், அவங்களோட தேசத்துக்கு வைத்ததான ஒரு மோட்டோ என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா இன் காட் வி ட்ரஸ்ட். ஆமாங்க, நம்ம கூட என்ன காரியங்கள் வேணா பண்ணலாம், வேலை செய்யலாம், படிக்கலாம், ஊழியம் செய்யலாம், நம்ம எந்த காரியங்கள் செய்தாலும் முதலாவதாக நம்ம செய்யக்கூடிய காரியம் என்ன அப்படின்னா கர்த்தர் மேல நம்பிக்கை வைக்கணும். வி ஹாவ் டு ட்ரஸ்ட் இன் தி லார்ட். எரேமியா 17:7 வசனம் இப்படியாக சொல்லுது, கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். நம்ம ஆண்டவரை நம்பும் போது நிச்சயமாகவே நம்ம பாக்கியவான் பாக்கியவதிகளாக மாறுவோம். ப்ராவர்ப்ஸ் 3:5-6 இப்படியாக சொல்லுது, உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையா இருந்து உன் வழிகளில் எல்லாம் அவரை நினைத்துக் கொள், அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வாய்படுத்துவார். எந்த ஒரு காரியம் செய்யறதுக்கு முன்னாடியுமே நம்ம என்ன செய்யணுமா, ஆண்டவரை நினைச்சு கொள்ளணும். வி ஹாவ் டு ட்ரஸ்ட் இன் தி லார்ட். அப்படி நம்ம பாதைகளை அவர் கரத்துல கொடுக்கும் போது அவர் நீங்க போற வழியை உங்களுக்கு செவ்வையாக்கி கொடுப்பார். இரண்டாவதாக நான் அமெரிக்க தேசத்துல இருந்து கற்றுக்கொண்ட காரியம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒண்ணுமே இல்லாம தான் அவங்க ஆரம்பிச்சாங்க. அவங்க தேசம் வந்து உடைந்து போன நிலைமையில தான் இண்டிபெண்டன்ஸ் எல்லாம் செலிப்ரேட் பண்ணி வர்றப்போ they didn't have anything. ஆனால் அவங்க தேசத்தை அவங்க முழுமையாக கட்டுறதுக்கு பல நாட்கள் ஆனாலும் கூட அவங்க ஹார்ட் ஒர்க் போட்டுட்டே இருந்தாங்க, அவங்களோட குறிக்கோளை நோக்கி போய்கிட்டே இருந்தாங்க. அப்படி போனது நிமித்தமாக தான் இன்னைக்கு அவங்க ஒரு சூப்பர் பவராக டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிருக்காங்க, ஒரு டெவலப்டு கண்ட்ரியாக டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க. இன்னும் நிறைய பேர் ஐயோ நான் அமெரிக்க தேசத்துக்கு போகணும் அப்படிங்கிற ஒரு ஒப்பீனியன் கிரியேட் பண்ணுற அளவுக்கு அவங்க மாறி இருக்கிறாங்க. நம்மளும் கூட எந்த காரியத்தை செய்தாலும் அதில் நம்மளோட ஹார்ட் ஒர்க்கையும் நம்மளோட முழு ஈடுபாடையும் நம்ம கொடுப்போமே ஆனால் ஆண்டவன் நிச்சயமாக உங்க காரியங்களை வாய்க்க செய்வார். அதற்காக கூட நான் ஆதாரமா நீதிமொழிகள் 14:23 கோட் பண்ண விரும்புறேன். சகல பிரயாசத்தினாலும் பிரயோஜனம் உண்டு, உதடுகளின் பேச்சோ வறுமையை தரும். நீங்க என்ன வேலைய முழு மனதா ஹார்ட் ஒர்க் போட்டு செஞ்சாலும் அதனால உங்களுக்கு கண்டிப்பா பிரயோஜனம் இருக்கு, அதனால உங்களுக்கு முன்னேற்றம் நிச்சயமா இருக்கு. ஆனா நான் அதை செய்ய போறேன் இதை செய்ய போறேன்ட்டு உதடுகளின் பேச்சோ என்ன செய்யுமா, வறுமையை தருமா. சோ தீஸ் டூ திங்ஸ் ஒர்க் ஹேண்ட் இன் ஹேண்ட். முதல் நம்ம ட்ரஸ்ட் இன் காட் பண்ணணும், ரெண்டாவது நம்ம ஹார்ட் ஒர்க்கை போடும்போது நம்ம கைகளினால் என்னென்ன காரியங்கள் செய்கிறோமோ அது நமக்கு வாய்க்கும். உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய்ன்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு இல்லையா, அந்த மாதிரியான காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும். ஒரு சில டைம் வெற்றி வந்து கொஞ்சம் டிலேடாக வரலாம், கொஞ்சம் நாட்கள் ஆகலாம், ஆனால் நம்ம அதை நோக்கி அந்த கோலை நோக்கி நம்ம ஓடும்போது நம்ம வாழ்க்கையில் வெற்றிங்கிறது நிச்சயம். நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் வெற்றியடைய இந்த இரண்டு தாரக மந்திரங்களை உங்களோட வாழ்க்கையில் அபியாசப்படுத்தி கொள்ளுங்க. முதலாவதாக ஆண்டவரை நம்புங்க, கர்த்தர் மேல நம்புங்க, உங்களோட வழிகளை அவரோட கரத்தில் ஒப்புக்கொடுங்க. இரண்டாவதாக உங்களோட ஹார்ட் ஒர்க்கை போடுங்க அண்ட் பி கமிட்டட் டுவர்ட்ஸ் யுவர் கோல். இந்த ரெண்டு காரியங்களை செய்து வாழ்க்கையில் வெற்றியடைங்க. ஆமென்.